அனைத்து சகோதர சகோதரிகளையும் வரவேற்பது நான் உங்கள் ஓவியன் சகோதரா. அப்பா, நீங்க பார்க்க போற டூட்டல் என்னன்னா, பட்டாஸ் மூவியோட டைட்டில் கார்டு மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். நிறைய பேர் ஆல்ரெடி இதை கேட்டிருந்தாங்க கமெண்ட்ல. சோ அந்த டைட்டில் எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ நீங்க பாத்துருங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக பேக்ரவுண்ட் வந்து சவுண்ட் இல்லாதனால நானே வந்து சவுண்டு போட்டேன். ஏன்னா ஒரிஜினல் சவுண்ட் போட்டால் காப்பிரைட் பிரச்சனை வந்து சேனலை இழுத்து மூட வேண்டியதுதான். அதனால நான் வந்து நானே சவுண்ட் போட்டேன். ஸோ நம்ம இப்போ எப்படி பட்டாசு டியூட்டல் பண்ணலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிற கியூபை தூக்கிட்டு ஒரு இந்த ஒரு டெக்ஸ்ட் வைங்க. டெக்ஸ்ட் ஸோ நிறைய பேர் டெக்ஸ்ட் கேட்டு டெக்ஸ்ட் எப்படி ஃபாண்ட் மாத்துறது நான் சிம்பிள் தான் சொல்லி தானே. ஃபர்ஸ்ட் டேப் எடிட் எடிட் மோடுக்கு போங்க. டேப் அடிச்சு எடிட் மோடுக்கு போய் உங்களோட என்ன இது வேணுமோ அதை போட்டுங்க. இப்போ நான் LMWS போடுறேன். பட் நான் யூஸ் பண்ண போகிற ஃபாண்ட்டுக்கு வந்து ஸ்மால் லெட்டர் தான் யூஸ் ஆகும், கேபிட்டல் லெட்டர் யூஸ் ஆகாது. ஓகே, அதனால என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த இதில் வந்து இந்த ஏன்னு இருக்கும் இந்த டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இது இதில் போங்க. இந்த டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு உங்களுக்கு ஃபாண்ட் இந்த ஃபாண்ட் இடத்துல வந்து ரெகுலர் போல்டு இட்டாலிக்கு நிறைய இருக்கும். ஸோ நான் வந்து எனக்கு ரெகுலர் ஃபாண்ட் தான் வேணும் எனக்கு. ஸோ அந்த ரெகுலர் ஃபாண்ட் இதை எடுத்துட்டு எனக்கு ஆல்ரெடி ஒரு ஃபாண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஃபாண்ட்டில் நான் போய் எனக்கு தேவையான ஃபாண்ட் இங்கே ஒன்று இருக்குது, அதை நான் எடுத்து போடுறேன். ட்ரீம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த இதை நான் போட்டு விட்றேன். ஸோ அந்த மாதிரி வந்துச்சு பாருங்கள் எனக்கு. ஸோ ஃபாண்ட் மாறிச்சு. போல்டு ஃபாண்ட் இருந்தால் அதையும் நீங்கள் போடலாம். பட் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் நான் இதை மட்டும் நான் போட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஜியாமெட்ரின்னு ஒன்று இருக்கும். இதில் வந்துட்டு எக்ஸ்க்ளூட் பண்ணுங்கள் டெக்ஸ்ட்டை. டெக்ஸ்ட் அப்படி எக்ஸ்க்ளூட் பண்ணிடுங்க. ஓகே, டெக்ஸ்ட் இப்போ எக்ஸ்க்ளூட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த எழுத்துலாம் வந்து கொஞ்சம் ஸ்பேசிங் விடணும். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, இந்த கேரக்டர் ஸ்பேசிங் லெட்டர் கேரக்டர் ஸ்பேசிங்கில் போய் கொஞ்சம் கேப் விட்டுக்கலாம் எப்படி. ஓகே, குட். பட் இதில் வந்து இந்த இதை பொறுத்த வரைக்கும் இதில் ஒன்று இருக்கு. இது என்னன்னா, இந்த நாலு இடத்துல தனித்தனி இடத்துல இருந்து வரும். LMWS பட்டாஸ் மூவி இன்ட்ரோல பார்த்தீங்கன்னா அப்படிதான் வரும், அப்படிதானே. அதெல்லாம் என்ன பண்ணேன்னா, ஒரே எழுத்தா போடாம இதை நான் எடுத்துடுறேன். எல், அப்புறம் இந்த எல்லையே வந்து காப்பி பண்ணி இப்படி வைக்கிறேன் நாலு தடவை. ஸோ இதை வந்து உள்ள போய் எம், இதை உள்ள போய் டபிள்யூ, இது வந்து எஸ். ஸோ LMWS அப்படின்னு வச்சாரன் நம்ம சேனல் பேரையே கேப் விட்டு மூவ் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா. ஓகே, இப்போ என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட்டு நாம் அந்த இதுக்கு வந்து ஒரு இது கொடுத்துருவோம். ஓகே, மெட்டீரியல் கடைசியில் கொடுக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணிடுவோம், அனிமேஷன்லாம் பண்ணிடுவோம். எண்டு ஃப்ரேம் வந்து 500 வச்சுக்கோங்க சரிங்களா. 500 வச்சாச்சு. 500 வச்சுட்டு கரெக்டாக 350 கிட்ட வரும்போது, 400 வரைக்கும் வரும்போது, 400 கிட்ட வரும்போது இந்த நாலு எழுத்தையும் செலக்ட் பண்ணி லொக்கேஷன் ரொட்டேஷன் செலக்ட் பண்ணுங்க. லொக்கேஷன் ரொட்டேஷன் செலக்ட் பண்ணி லொக்கேஷன் ரொட்டேஷன் செலக்ட் பண்ணிட்டு லொக்கேஷன் ரொட்டேஷன் கொடுத்துருங்க சரிங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் அப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். அதே மாதிரி கேமராவை செலக்ட் பண்ணுங்க. கேமராவை செலக்ட் பண்ணிட்டு ஓகே, கேமரா நம்ம அப்புறம் அனிமேஷன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த நாலு எழுத்தும் வந்து என்ன பண்ணணும்னா, முதல் எல் நம்ம அனிமேஷன் பண்ணுவோம். இதை நம்ம பேர் கொடுத்தோம் எல் டெக்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் எல். ஸோ அந்த பேர் இங்கே சேஞ்ச் பண்ணுறதுனால நீங்கள் இங்கேயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் எம், டெக்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் டபிள்யூ, டெக்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் எஸ். ஸோ நாலு எழுத்து நான் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு நீங்கள் இதை மெஷ்ஷாக மாற்றி நீங்கள் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் சப்டிவிஷனல் போடணும் ஏதாவது ஒன்று உனக்கு போடனா நீங்க தரமா போட்டுக்கலாம். பட் நான் வந்து இப்போ அதெல்லாம் நான் பண்ண போறது கிடையாது. இதுல ஜஸ்ட் நான் எழுத்துக்கு நான் இது மட்டும் தான் பண்ண போறேன், அனிமேஷன் மட்டும் தான் பண்ண போறேன். அதனால நான் இப்போ இது அப்புறமா பாத்துக்கிறேன். மெட்டீரியல் கொடுக்கும் போது நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, இந்த எழுத்து வந்து இந்த நாளை நான் செலக்ட் பண்ணிட்டு ஓகே இந்த நாளை இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நான் எல்லை வந்து கீழே கொண்டு போயிடுறேன். இப்போ எல்லை நல்ல கீழே கொண்டு போயிட்டு
rotate பண்ணி வச்சுக்கறேன் சரிங்களா ஐயோ இங்க ஒரு keyframe செட் பண்ணிறேன் location rotation இந்த keyframe நான் வந்து 1 ல வச்சறேன் சோ நீங்க ப்ளே பண்ணீங்கன்னா நேரா அங்க எழுத்து அங்க போவும் பட் இந்த எழுத்து நம்ம அங்க போக கூடாது ஃபர்ஸ்ட் 1 2 3 frame 3 frame க்கு வந்து இந்த key இந்த எழுத்து இங்கே தான் இருக்கணும் அதனால இத காப்பி பண்ணி இங்க வச்சறேன் சோ இப்போ என்னோட கேமரா இருக்குல என்னோட கேமராவை செலக்ட் பண்ணிறேன் செலக்ட் பண்ணிட்டு கேமரா கரெக்ட்டா என்ன பண்ணனும்னா மூவ் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு வந்தறேன் இத உங்களுக்கு கஷ்டமா இருந்தா ஓ பிரஸ் பண்ணி உள்ள போய்க்கங்க உள்ள போய்க்கிட்டு என்ல போய் வியூல போய் இந்த இடத்துல போய்க்கங்க இப்போ இங்க இப்படி வச்சுக்கலாம் ஓகேங்களா இந்த கேமரா அங்க வச்சுப்போம் சோ இந்த கேமரா வந்து நாம என்ன பண்ணனும்னா 1 ல வச்சிட்டு 1 ல வைப்போம் 1 ல வச்சிட்டு கேமரா செலக்ட் பண்ணி லொகேஷன் ரொட்டேஷன் கொடுத்துறலாம் மூணாவது நான் எம்பலாவது ஃப்ரேம் வரைக்கும் இது இங்கே இருக்கட்டும் சரிங்களா சோ எம்பலாவது ஃப்ரேமுக்கு மேல தான் கேமரா வந்து மூவ் ஆகும் சோ இப்போ இந்த இத அந்த எல் வந்து நம்ம அனிமேட் பண்ணுவோம் எல் வந்து எப்படி அனிமேட் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் இங்க வச்சிருவோம் கேமரா தப்பான இடத்துல வச்சிட்டேன் கேமரா வந்து நான் எப்படி வைக்கணும்னா லைட்டா அப்படி இந்த இதை வரை எனேபிள் பண்ண மறந்து மறந்து போது பாருங்க கேமரா ரொட்டேட் செட் கொடுக்குறேன் கேமராவை பெட்டர் இதுலயே போய் இப்போ எப்படி எனக்கு எப்படி வேணும்னா அந்த கேமரா வந்து எனக்கு எப்படி இப்போ வேணும்னா கரெக்டா இந்த இந்த இதுல வேணும் கரெக்டா இப்படி வேணும் எனக்கு ஓகே இப்போ கரெக்டா இருக்கு ஸோ இந்த கேமரா இப்போ செலக்ட் பண்ணிட்டு லொகேஷன் ரொட்டேஷன் கொடுக்குறேன் ஓகே அப்ப இதே கீ ஃப்ரேம் அப்படியே காப்பி பண்ணி இதுல போட்டு விடுறேன் நாம ரெக்கார்டிங் பண்ண போதும் கஸ்டமர் கேர்ல இருந்து ஃபோன் பண்ணி நம்மளை போட்டு சாவடிப்பானுங்க ஓகே இப்போ கேமராவோட இது செட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட் அனிமேட் பண்ணணும் அந்த டெக்ஸ்ட் எப்படின்னா ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் கேமரா ஜி கொடுத்து எக்ஸ் கொடுத்து ஆஃப் கேமராவுக்கு கொண்டு போயிருங்க சரிங்களா கொண்டு போயிட்டு டெக்ஸ்டுக்கு லொகேஷன் ரொட்டேஷன் கொடுத்துருங்க அப்படியே 75 ஃப்ரேம் வரும்போது இதை இங்கே கொண்டு வந்துருங்க கொண்டு வந்துட்டு ஒரு லொகேஷன் ரொட்டேஷன் கொடுங்க இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த டெக்ஸ்ட் வந்து வரும்போது சாதாரணமாக வரக்கூடாது ரொட்டேட் பண்ணி வரணும் ஓகே ஸோ இந்த இதை இந்த இத்தனாவது 60வது 55வது ஃப்ரேம் வரும்போது நான் என்ன பண்ணினேன்னா அந்த ரொட்டேஷன் இருக்குல்ல இதில் வந்து ஜெட் வேல்யூ வந்து ஜெட் வேல்யூ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 360 வச்சிடறேன் 360 வச்சுட்டு ஐ கொடுக்குறேன் இதையும் ஐ கொடுக்குறேன் அதே மாதிரி இந்த இடத்துல மறுபடியும் கொண்டு வந்துட்டு 365 கொடுத்துட்டு ஐ கொடுக்குறேன் ரொட்டேஷன் கொடுக்குறேன் ஸோ இப்போ எப்படி வரும்னா அது ஓ 360 ஒரு இது தான் சுத்துதா ஸோ நமக்கு ஒன்று சுத்தக்கூடாது அப்படின்னா 360 வைக்கக்கூடாது நம்ம வந்து 720 வைப்போம் இது கொடுத்துருவோம் ஐ ப்ரெஸ் பண்ணிடுவோம் அதே மாதிரி இதில் வச்சுட்டு 726 வச்சுட்டு ஐ ப்ரெஸ் பண்ணுவோம் கீ ஃப்ரேம் செட் பண்ணுவோம் ஓகே ஓகே இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் இதை இதை வந்து நான் என்ன பண்ணேன்னா இந்த இதை செலக்ட் பண்ணிட்டு 100வது ஃப்ரேம் வரைக்கும் வச்சுருவோம் அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணிட்டு 110வது ஃப்ரேம் வரைக்கும் வச்சுருவோம் ஓகே ஸோ இப்போ அந்த நிறுத்தி வந்து மேலே போயிடும் ஸோ அது மேலே போகிறதுக்கு நம்ம மற்ற அனிமேஷனை பண்ணணும் அது மற்ற அனிமேஷன் என்னன்னா நான் சொல்லிடுறேன் அது இன்னொரு ஒரு குரூப் கிரியேட் பண்ணுறேன் அந்த குரூப் பேர் வந்து ஸ்பார்க்ஸ் அப்படின்னு போடுவோம் ஸ்பார்க் அண்டர் ஸ்கோர் பார்ட்டிகல்ஸ் கொஞ்சம் புரியுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக பாருங்க சரிங்களா அதுக்கப்புறம் சும்மா அந்த 3D கர்சர் இங்கே எங்கிட்ட அதை வச்சுட்டு ஒரு கியூப் ஒன்று ரெடி சிலிண்டர் ரெடி பண்ணுறேன் அந்த சிலிண்டருக்கு வந்து சும்மா ஒரு 24 கொடுக்குறேன் கொடுத்துட்டு நல்ல சின்னதாக்கிடுறேன்
ஜெட்ல பெருசா ஆக்கிட்டு நல்ல சின்னதா ஆக்கணும், டியூப் மாதிரி பைப் மாதிரி ஆக்கணும். ஓகே பைப் மாதிரி ஆக்கியாச்சு. இப்போ சோ இப்ப என்ன பண்ணனும்னா, இந்த எல்லுக்கு பக்கத்துல வந்து இந்த எல்ல செலக்ட் பண்ணிட்டு இந்த எல்லுக்கு பக்கத்துல கர்சர் டு செலக்டட் கொண்டு போறேன். ஷிஃப்ட் கொடுத்து கர்சர் டு செலக்டட். இந்த எல்லுக்கு பக்கத்துல நான் என்ன பண்றேன்னா, சோ நாலு எழுத்து இப்ப இருக்குல்ல, நாலு இடத்துல வந்து நான் என்ன பண்ணேன்னா, ரெண்டு எழுத்துக்கு தான் அந்த அனிமேஷன் சொல்லி கொடுப்பேன். மற்ற ரெண்டுக்கு நீங்க பண்ணிக்கணும். அது என்னன்னா, உங்களுக்கு ஒரு இது மாதிரி ஒரு ஒர்க் மாதிரி அது. ஓகே நான் நமக்கு டைம் நிறைய ஆகும் பாத்தீங்கன்னா, அதனாலதான் இப்ப இந்த எல் இந்த ஒரு ஒரு பிளேன் கிரியேட் பண்றேன். இது வந்து இந்த பிளேனு பேர் என்ன வைக்கணும்னா, எல் அண்டர் ஸ்கோர் ஸ்பார்க் அண்டர் ஸ்கோர் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு வைப்போம். சோ இந்த இப்ப எப்படின்னா, இந்த இதுல நான் கேமரால இருந்து காட்டுறேன், இப்படி வருது பாத்தீங்களா, எழுத்து இப்படி வருது. ஸோ வரும்போது இந்த இதுல இருந்து பார்ட்டிகல்ஸ் வரணும். ஸோ கரெக்டா இப்போ வர்றது பாத்தீங்கன்னா, 30வது ஃப்ரேம்ல இருந்து 60வது ஃப்ரேம் 50வது ஃப்ரேம் வரைக்கும் நம்ம பார்ட்டிகல்ஸ் உருவாக்கணும். ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல்ஸ், இந்த பார்ட்டிகல்ஸ் பேர் என்ன பேருன்னா, எல் அண்டர் ஸ்கோர் பார்ட்டிகல்ஸ். இங்கேயும் வந்து எல் அண்டர் ஸ்கோர் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு கொடுப்போம். சரிங்களா, நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 75 கொடுத்துங்க, கம்மியா இருக்கட்டும். இப்போ வரைக்கும் ஸ்டார்ட் ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா 30ல இருந்து 50 வரைக்கும் தான் இருக்கணும். எண்ட் ஃப்ரேம் 50, லைஃப் டைம் பாத்தீங்கன்னா ஒரு 50 இருக்கட்டும். இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே அதே மாதிரி மெயினா ஃபோர்ஸ் ஃபீல்டுன்னு இருக்கும், ஃபீல்டு வெயிட் இதில் வந்து கிராவிட்டி ஆஃப் பண்ணிடலாம். ஓகே கிராவிட்டி ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த ரெண்டர்னு ஒன்று இருக்கும், அதில் போய் இதில் ஆப்ஜெக்ட்னு கொடுங்க. ஹேலோ கூடாது ஆப்ஜெக்ட், அதில் ஆப்ஜெக்ட்ல இந்த மெயினாக ஷோ எமிட்டர் எடுத்துருங்க. நமக்கு இந்த எமிட் பண்ணக்கூடிய அந்த பிளேன் நமக்கு ரெண்டர் ஆகக்கூடாது. ஸோ ஷோ எமிட்டர் எடுத்துட்டு இப்போ உங்களோட எல் சிலிண்டர் கொடுத்துருங்க. இப்போ அந்த சிலிண்டர், அந்த சிலிண்டருக்கு பேர் வந்து சிங்கிள் ஸ்பார்க் அப்படின்னு கொடுப்போம். இந்த சிங்கிள் ஸ்பார்க்கு அதில் செலக்ட் பண்ணுங்க. சிங்கிள் அண்டர் ஸ்கோர் ஸ்பார்க். ஸோ இந்த இது ரெண்டில் வந்து சிங்கிள் அண்டர் ஸ்கோர் ஸ்பார்க்கை செலக்ட் பண்ணுங்க. குளோபல் இந்த இதில் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த இதை நான் என்ன பண்ணேன்னா, ஒய்யில் ஒரு ரொட்டேட் பண்ணிக்கிறேன் அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு. இப்போ பார்ட்டிகல்ஸ் ரொம்ப ஸ்லோவாக வருதில்ல, அப்படி வரக்கூடாது அப்படி தானே. அதனால் என்ன பண்ணேன்னா, வெலாசிட்டியில் வந்து இந்த நார்மல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு 25 வச்சிருங்க. அதே மாதிரி இந்த இதுல ஸ்கேல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து 0.1 வச்சிருங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாமா? ஓகே கரெக்டா தான் வருது, பட் நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம், 15 வச்சுப்போம். ஓகே இது வந்து எல்லாம் சரியா தான் இருக்கு. இப்போ இப்போ பார்ட்டிகல்ஸ் வந்து கொஞ்சம் குறைச்சி பார்ப்போம், 25 வச்சு பார்ப்போம். 3 times குறைக்கிறேன்னா. ஓகே இந்த சைஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விடுறேன், அந்த மெயின் ஸ்பார்க்கோட சைஸ். ஓகே இப்போ கரெக்டாக இருக்கு. கொஞ்சம் பார்ட்டிகல்ஸை வந்து நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கேன், 45 வச்சு பார்ப்போம். ஓகே ஓகே இப்போ இப்போ ஓகேயா இருக்கு. ஸோ இப்போ இந்த இது எப்படி பண்ண பாத்தீங்களா, இப்போ இந்த கேமரா மெயின் அடுத்து நம்ம அனிமேட் பண்ண போறது கேமராவை தான். ஓகே இப்போ 105வது ஃப்ரேம் வரைக்கும் வருது, 110 வரைக்கும் வருது, 111 வந்து என்ன பண்ணிருந்தா கேமரா அப்படியே ஷிஃப்ட் ஆயிடணும், கேமரா வேற இடத்துக்கு போயிடணும். அது எந்த இடம் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே அது எந்த இடம்னா, எம்ம வந்து நம்ம என்ன பண்றோம்னா மேல வச்சு அனிமேட் பண்றோம். இப்போ வேற இடத்துல போட்டு போயிடும் எம்ம. ஸோ எம்முக்கு வந்து நம்ம கீ ஃப்ரேம் செட் பண்ணிருக்கோம்ல நாம. இந்த கீ ஃப்ரேம் காணல, என்ன வாங்கிட்டு இருக்கா? ஓகே 400வது ஃப்ரேம்ல செட் பண்ணிருக்கோம்ல. இப்போ இந்த இடத்துக்கு கொண்டு வாங்க, எம்ம வந்து வேற இடத்துக்கு கொண்டு வாங்க, கீழே சும்மா அந்த இடத்துக்கு கொண்டு வாங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னா, இப்ப எம்மையை வந்து நம்ம அதே மாதிரி அனிமேட் பண்ண போறோம். ரொட்டேட்டு எக்ஸ் 90 degrees. ஓகே இப்போ இந்த கேமராவை வந்து நான் கரெக்டாக எப்படி எந்த பக்கம் கொண்டு வரணும்னா, எம் இருக்கு பார்த்தீங்களா அந்த பக்கம் கொண்டு வரணும். ஸோ அதில் லாக் கேமராவை எனேபிள் பண்ணி வச்சுட்டு இந்த ஆங்கிளில் கொண்டு வரணும். பட் முக்கியமான விஷயம்,
நீங்க எம் ஃபோக்கஸ் பண்ணும்போது எம் மட்டும் தான் ஃபோக்கஸ் ஆகணுமே தவிர மற்ற எந்த ஒரு ஆப்ஜெக்டும் ஃபோக்கஸ் ஆகக்கூடாது. ஓகே, இப்போ நீங்கள் கேமராவை செலக்ட் பண்ணிட்டு லொக்கேஷன் ஐ கேமராவை செலக்ட் பண்ணிட்டு என்னடா ஆச்சு, கேமராவை செலக்ட் பண்ணிட்டு சக்சஸ்ஃபுல்லி ஆடட் கீ ஃப்ரேமா, நான் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணவே இல்லையே. இன்சர்ட் கீ ஃப்ரேம், இன்சர்ட் கீ ஃப்ரேம், இப்படி பண்ணிட வேண்டியதுதான். ஒர்க் ஆகாமல் இருக்கப்போ அடங்க உக்கா மக்கா, கேமரா கீ ஃப்ரேம் கொடுத்தனே, எம்முக்கு கீ ஃப்ரேம் கொடுத்தனா மூவ் பண்ணி அங்கிட்டு வைப்போம். ரொட்டேட் எக்ஸ் 90 டிகிரி. இந்த இடத்துல மூவ் பண்ணி வைப்போம். தயவு செஞ்சு ஸ்கேல் பண்ணிடாதீங்க, ஏன்னா எழுத்தெல்லாம் நான் வந்து நம்ம கரெக்டான இதில் வச்சாச்சு, அதனால தயவு செஞ்சு ஸ்கேல் மட்டும் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல எழுத்து இருக்கட்டும். இதை என்ன பண்ணலாம்னா, இப்போ இங்கே ஃபஸ்ட்டு என்னங்கடா இது செலக்ட் பண்ணி ஐ கொடுத்தா கீ ஃப்ரேம் ஆட் ஆக மாட்டேங்குது. ஓகே, நம்ம இப்படி கொடுத்துருவோம் கீ ஃப்ரேம், இன்சர்ட் கீ ஃப்ரேம், என்ன எதுவும் தெரியல. ஐ கொடுத்தா கீ ஃப்ரேம் ஆட் ஆகணும், ஆட் ஆக மாட்டேங்குது. ஓகே, இதுவும் ஒரு 400 110 200 200 ஃப்ரேம் வரைக்கும் வச்சிருவோம். கேமராங்க வந்து என்ன பண்ணலாம்னா 200 210 ஃப்ரேம் வரைக்கும் கேமரா அங்கே தான் இருக்கணும். ரைட் கிளிக் பண்ணி ஐ கொடுப்போம், ரைட் கிளிக் பண்ணி ஐ கொடுப்போம். ஓகே, கேமரா இப்போ அதே இடத்துல தான் இருக்கணும். ஸோ இப்போ இந்த எழுத்தை நம்ம அனிமேட் பண்ணலாம். எப்படின்னா, ஆஃப் கேமரா கொண்டு போயிருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் கேமரா கொண்டு போய் இன்சர்ட் ஏன் இப்படி வருதுன்னு தெரியலையே. ஓகே, இன்சர்ட் கீ ஃப்ரேம் ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுத்துருங்க. சாரி, ரீப்ளேஸ் கீ ஃப்ரேம், ரீப்ளேஸ் கீ ஃப்ரேம்ஸ் ரைட் கிளிக் பண்ணி ரீப்ளேஸ் கீ ஃப்ரேம்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு எழுத்து இந்த இடத்துல வந்து நிற்கும். ஓகே, இப்போ என்னன்னா இந்த இடத்துக்கு கொண்டு வரும்போது 180 175 கொண்டு வரும்போது செட் இதை மட்டும் ஒரு 720 வச்சுருங்க. இன்சர்ட் கீ ஃப்ரேம், இன்சர்ட் கீ ஃப்ரேம். இப்போ நான் அப்ளை பண்ணுறேன். அடங்க உக்கா மக்கா, இது வேறையா? இந்த இடத்துக்கு வரும்போது 726 வச்சுருங்க. அதே மாதிரி இந்த ரீப்ளேஸ் கீ ஃப்ரேம், ரீப்ளேஸ் கீ ஃப்ரேம். இப்போ நான் அப்ளை பண்ணுறேன். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓகே 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 ஓகே. இதுக்கப்புறம் வந்து இந்த கீ ஃப்ரேம் அப்படியே காப்பி பண்ணி நான் இங்கே போட்டு விடுறேன். அது எப்படின்னா, இந்த இடத்துல நின்றுடணும். இங்கே வந்து 726 இருக்குல்ல, 726க்கு பதிலாக 735 வைப்போம். ஓகே, இப்போ அதே இப்போ இந்த இதில் எழுத்து அனிமேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரி இந்த சைடு செலக்ட் பண்ணிட்டு கர்சர் டு செலக்டட் கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே அதே மாதிரி இன்னொரு ஒரு பிளேன் வைங்க. இந்த பிளேனை வந்து இந்த இடத்துல வச்சு வைப்போம். இன்னொரு ஒரு பிளேன், இந்த பிளேனுக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம்னா, இந்த அதே பேரை காப்பி பண்ணி இங்கே போட்டுட்டு எம் அண்டர்ஸ்கோர் பார்ட்டிகல்ஸ்னு வைக்கிறேன். ஹாஃப் ஃப்ரேமில் வச்சிருந்தேன். இப்போ அதே மாதிரி இதுக்கு வந்து பார்ட்டிகல்ஸ் கொடுங்க. இது வந்து பார்ட்டிகல் எம் அண்டர் ஸ்கோர் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு வைப்போம். எம் அண்டர் ஸ்கோர் பார்ட்டிகல்ஸ் வைப்போம். சேம் திங் இங்கே வந்து எப்படின்னா, இப்போ உங்களுக்கு வருது இல்லை, இப்போ வர்றது ஃப்ரேம் வந்து 150 to 170 வரைக்கும், 150 to 170 வரைக்கும் வரணும்.
ஓகே பார்ட்டிகல்ஸ் ஓட டைம் வந்து லைஃப் டைம் 50 இருக்கட்டும், இது ஒரு 15 வச்சிடலாம். ஜஸ்ட் அதுல அதுல எவ்வளவு வச்சிருக்கோம் அந்த இதுல, இதுலயும் 15 தான் வச்சோம், இதுலயும் வந்து 15 வச்சிடலாம். ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் இருக்கட்டும், அதே அதே இது வைங்க சிங்கிள் ஸ்பார்க். ஓகே சிங்கிள் ஸ்பார்க் வச்சாச்சு. வழக்கம் போல ஆப்ஜெக்ட் ரொட்டேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. சைஸ் வந்து 1000 இல்லை, இது இது வந்து ஒரு 45 வைப்போம். நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வழக்கம் போல் கிராவிட்டியை டிசைன் இது பண்ணிடுவோம். இப்போ அப்ளை பண்ணுவோம். ஓ சரி சரி, அந்த பக்கம் போகுது அது. ஓகே அது அந்த பக்கம் போகக்கூடாது, ஸோ மைனஸில் வைக்கணும். இந்த நார்மல் இந்த வெலாசிட்டியை வந்து மைனஸில் வைப்போம். ஸோ மைனஸில் வச்சா தான் அது இந்த பக்கம் வரும். ஓகே நான் ஆப்ஜெக்டோட சைஸ் ரொம்ப பெருசாக்கிட்டேன். இந்த இது ஸ்பார்க்ஸோட சைஸ். அதே மாதிரி ஷோ எமிட்டரை வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருங்க. ஓகே ஃபைன். இப்போ இது எல்லும் முடிஞ்சிடுச்சு, எம்மும் முடிஞ்சிடுச்சு. அடுத்து டபிள்யூவும் எஸ்ஐ நான் வந்து இதே மாதிரி பண்ணுங்க. பட் நான் இப்போ அதை காமிக்கல, ஏன்னா நான் உங்களுக்கு ரெண்டு எழுத்துக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன், மீதி ரெண்டு எழுத்துக்கு நான் செஞ்சுட்டு நான் மற்ற இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் 4 எழுத்துக்கும் நான் வந்து அப்போ அனிமேஷன் பண்ணிட்டேன். இப்போ நான் கேமரா வியூவில் நான் அனிமேஷனை ப்ளே பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் எழுத்து, ஸோ ரெண்டாவது எழுத்து எம்மு, மூணாவது எழுத்து டபிள்யூ, நாலாவது எழுத்து எஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து நாம என்ன பண்ண போறோம்னா கேமராவை அடுத்த அனிமேஷன் கொண்டு போக போறோம். ஸோ கேமரா அப்படி செலக்ட் பண்ணிட்டு 353 தான் கடைசி ஃப்ரேம், 354 வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா நம்ம எழுத்துலாம் கடைசி அலைன் ஆகும்ல அந்த இடத்துக்கு கொண்டு வந்துருங்க. இப்படி இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டு கொண்டு வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிருங்க. ரீப்ளேஸ் கீ ஃப்ரேம், இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுத்துருங்க. எனக்கு ஐ ஒர்க் ஆக மாட்டேங்குது, என்ன தெரியல, இந்த இதில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஐ வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது இந்த பிளெண்டர் ஃபைலில். ஓகே இப்போ கொஞ்சம் தள்ளிட்டு எல்லா எழுத்தும் அப்படியே வந்து அலைன் ஆகுது. பட் எனக்கு இந்த மாதிரி அலைன் ஆகிற இது வேண்டாம். ஸோ நான் 415 பத்தாவது ஃப்ரேம், 415 ஃப்ரேமுக்கு கொண்டு வந்துட்டு இல்லை. ஸோ நான் அந்த 154 ஃப்ரேம்லேயே நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட கேமரா வந்து கொஞ்சம் மூமெண்ட்டை இது ஆங்கிள் கொஞ்சம் மாற்றி வைக்கிறேன். வச்சுட்டு இன்சர்ட் கீ ஃப்ரேம், ரீப்ளேஸ் கீ ஃப்ரேம் பண்ணியாச்சா. அடுத்து 415 ஃப்ரேமில் கொண்டு வந்துட்டு கீ ஃப்ரேம் கொடுத்தனா லாக் பண்ணிடலாம். இப்போ நான் இதை ப்ளே பண்ணால் வச்சுங்களேன். ஓகே பட் எனக்கு இந்த மாதிரி ஒரு மோஷன் வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்லோவாக வரக்கூடிய இந்த மோஷன் வேண்டாம். எல்லா எழுத்துமே ஸ்லோவாக எல்லா எழுத்துமே ஸ்லோவாக வந்து உட்காருது. ஸோ அந்த மாதிரி நமக்கு தேவையில்லை. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு எழுத்தா ஃபஸ்ட்டு நம்ம எல்லை செலக்ட் பண்ணுவோம். எல்லை செலக்ட் பண்ணிட்டு 100 இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக, இப்போ நான் கேமரா வியூவில் இல்லாமல் காட்டுறேன். ஸோ 100 இந்த எல்லை மட்டும் கவனிங்க, எல்லை மட்டும் கவனிங்க, மெதுவாக போது பாருங்கன்னா இந்த 100 இந்த இது கீ ஃப்ரேம் வரைக்கும் வருது. ஸோ நான் என்ன பண்ணேன், அந்த 100 உள்ள அந்த கீ ஃப்ரேம் அப்படியே எடுத்து கரெக்டாக அந்த 400 இடத்துல கொண்டு வச்சிருக்கேன், 400 ஃப்ரேமில். இப்போ நான் 400 ஃப்ரேம்லேருந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு, சட்டக்குன்னு வந்து எல்லை வந்து சட்டக்குன்னு வந்து உட்காது பாருங்க, சட்டக்குன்னு வந்து உட்காருது. அந்த மாதிரி தான் எனக்கு வேணும். ஸோ 400 ஃப்ரேம் கூட 405 ஃப்ரேமில் கொண்டு வைப்போம், பட்டக்குனு உட்காருதுல அந்த மாதிரி நமக்கு வேணும். ஸோ எல்லாம் பண்ணலாம், எல்லா எழுத்தோட கடைசி ஃப்ரேம் இருக்குல்ல, இப்போ எம் எம்ல உள்ள கடைசி ஃப்ரேம் எடுத்து இது என்னது இது, ஓகே 405 ஃப்ரேம், 410 ஃப்ரேம்ல 15 ஃப்ரேம்லாம் இது இருக்கணும். ஆனால் தெரியாமல் 400 ஃப்ரேமில் வச்சுருக்கேன் அதனால், அதனால் இங்கே கொண்டு வச்சிருவோம். இந்த கடைசி ஃப்ரேம் அப்படியே ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணி 405 ஃப்ரேமில் கொண்டு வச்சிடலாம். ஸோ 400 ஓகே, இது 410 ஃப்ரேமுக்கு வரணும். நான் இந்த கணக்கு கொஞ்சம் வீக்காக இருக்கு எனக்கு,
இது அப்படி எல் இது எம் ஓட மூவ் பண்ணி இங்கே வச்சுருவோம். அதே மாதிரி இதுவும் வந்து 400வது ஃப்ரேமில் இருக்கா, ஸோ 410வது ஃப்ரேமில் வச்சுருவோம். வச்சுட்டு இதோட கடைசி ஃப்ரேம் வந்து கடைசி ஃப்ரேம் இருக்குல்ல, அதை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா 405வது ஃப்ரேமில் வச்சுருவோம். ஸோ 5 ஃப்ரேமில் பட்டக்கன் வந்து உட்காரணும். ஓகே, அதே மாதிரி இதையும் வந்து 400வது ஃப்ரேமில் இருக்கா, 410வது ஃப்ரேமில் வச்சுருவோம். அதோட கடைசி ஃப்ரேம் இதுக்கு முந்தின ஃப்ரேம் எடுத்து ஓகே. இப்போ நம்ம அதே இதை பிளே பண்ணுவோம். நாம எந்த பிளே பண்ணுவோம், ஸோ எஸ் எஸ்ஸோட ஸ்பார்க் வர்றதுலேருந்து பிளே பண்ணிடுவோம். ஓ தப்பு பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் ஒன்றா வந்து உட்காரக்கூடாது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் டைம் கேப் இருக்கணும். ஃபஸ்ட்டு எல்ல வரணும், எம் வரணும், டபிள்யூ வரணும், எஸ் வரணும், கரெக்டாக. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு எல்லை செலக்ட் பண்ணிப்போம். எல் வந்து இதில் வந்து உட்காருது, உட்காரும் போது இதுக்கு அடுத்து தான் எம் வரணும், கரெக்டாக. அப்போ எம்மை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு ஃப்ரேம், இந்த ரெண்டு ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் விடுங்க. இப்போ ப்ளே பண்ணலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு எல் வருது, அதுக்கப்புறம் எம் வருது. எம் வர்றதுக்கு வந்து கொஞ்சம் எப்படி வைக்கலாம்னா, 10 ஃப்ரேம் ஆஃப்செட் வைக்கலாமா? ஆ இப்போ இதையும் ஒரு 10 ஃப்ரேம் ஆஃப்செட்டு. இது எத்தனை, 15 to 20. அப்போ இது 20 to 25, இது 25 to 30. ப்ளே பண்ணலாமா இப்போ? ஓகே, இப்படி தான் வரணும். ஆனால் இதுவும் ஓகே தான். பட் இதில் இன்னொரு ஒரு அடிஷனலாக அவங்க ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னா, எல்லாமே வந்து ஒவ்வொரு டைரக்ஷன்லேருந்து வரும் பாருங்களேன். பாருங்கள் ஒவ்வொரு எஸ் வந்து எம் வந்து ஒரு ஆங்கிள்லேருந்து வருது, எஸ் ஒரு ஆங்கிள்லேருந்து வருது. ஸோ அந்த ஆங்கிள் இல்லாமல் அதோட கரெக்டான ஒய் ஜி டைரக்ஷன்லேருந்து வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துக்கிட்ட வரும்போது நான் எம், இப்போ எம் எடுத்துக்கங்களேன், எம் வந்து இந்த இடத்துக்கிட்ட வரும்போது என்ன பண்ணணும்னா, இது இதோட கரெக்ட் ஆங்கிள் இது தான், அப்படிதானே? ஸோ இதோட ஸோ கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு இதோட எக்ஸ் டைரக்ஷனை நோட் பண்ணி வச்சுப்போம். நாம எக்ஸ் வந்து 1.34 அப்படின்னு இருக்குல்ல, அதை அப்படியே காப்பி பண்ணிப்போம். கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டு எக்ஸோட வேல்யூவை பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஐ கொடுத்துடலாம். இப்போ அதோட ஒரிஜினல் ஆக்சிலேருந்து எல்லாமே வரும். அதே மாதிரி எஸ் எஸ்ஸை வந்து என்ன பண்ணான்னா, எஸ் வந்து கரெக்டாக இங்கே வந்து உட்காருதில்ல, இதோட எக்ஸை வேல்யூவை காப்பி பண்ணி வச்சுப்போம். காப்பி பண்ணி வச்சுட்டு இந்த முந்தின கீ ஃப்ரேமில் கொண்டு வச்சுட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, ஐ கொடுத்துருவோம். அதே மாதிரி டபிள்யூ, டபிள்யூவோடது வந்து எக்ஸ் வேல்யூ காப்பி பண்ணி, கடைசியோட எக்ஸ் வேல்யூ காப்பி பண்ணி வச்சுப்போம். ஸோ இதோட எக்ஸ் வேல்யூக்கு அது வரணும். அதனால் என்ன பண்ணலாம்னா, இதை இங்கே இதில் கொண்டு வந்துட்டு எக்ஸ் வேல்யூ பேஸ் பண்ணிவிட்டு ஐ கொடுத்துருவோம். சேம் வே எல், எல்லோட கடைசியோட எக்ஸ் வேல்யூ காப்பி பண்ணி அது ஜீரோ தான் அது. ஸோ இந்த இடத்துல கொண்டு வந்துட்டு ஜீரோவில் கொண்டு மூவ் பண்ணி வச்சுப்போம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. ஸோ இது கொஞ்சம் லென்த்தியான டியூட்டோரியல் தான், அதனால் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு எல் வருது, அடுத்து எம் வருது. ஸோ அந்த பிளேனெல்லாம் ரெண்டும் ஆகாது, சரிங்களா? அது நம்ம வியூ போட்டே நம்ம சேஞ்ச் பண்ணி தான் ரெண்டும் ஆகாது, அது அதனால் கவலைப்பட வேண்டாம். அடுத்து எஸ் வருது. இப்போ ஓகே, எல்லாம் வருதா? ஓகே, நமக்கு இந்த இதுதான் கரெக்டான டியூட்டோரியல். ஓகே, இப்போ நம்ம டியூட்டோரியல் வந்து சரியான பாதையில் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு எஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த கேமராவை நான் நோட் பண்ணிக்கிறேன். எஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணலான்னா, எஸ் வரதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இது அப்படியே காப்பி பண்ணி இங்கே வச்சுருவோம். அடுத்த ஃப்ரேம் ஸோ இங்கே இதை இப்படி கொண்டு வருவோம். ஓகே, கொண்டு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரேம் கரெக்டாக அடுத்த ஃப்ரேமில் உங்கள் கேமராவை கேமரா எங்கே போயிடணும்னா, மேலே. கரெக்டாக அந்த இடத்துல வந்துட்டு இன்சர்ட் கீ ஃப்ரேம், இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுத்துருங்க. இப்போ கொஞ்சம்
z ல மூவ் பண்ணிக்கலாம் இப்படி இந்த வேல்யூவனா ஓகே ரீப்ளேஸ் கீ ஃப்ரேம்ஸ் ரீப்ளேஸ் கீ ஃப்ரேம்ஸ் இப்போ இன்னும் கொஞ்சம் சென்டருக்கு கொண்டு வந்துருவோம் ஸோ சென்டருக்கு கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம்னா எக்ஸில் அப்படி மூவ் பண்ணி வச்சுக்கலாம் இப்படி மூவ் பண்ணி வச்சு ரீப்ளேஸ் கீ ஃப்ரேம் கொடுத்துருங்க இப்போ அப்ளை பண்ணா அப்படி வந்து எல்லாம் வந்து நிற்கும் இப்போ பார்த்தீங்களா எல்லாம் வருது ஃபைன் இப்போ நம்ம வந்து நம்ம டுட்டோரியல் வந்து சில சமயம் முடிஞ்சிடுச்சு பட் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா டுட்டோரியல் முடிஞ்சிடுச்சுன்னா இதுதான் முடிஞ்சிருக்கு அனிமேட்டட் ஒர்க்கு அடுத்து ஷேடிங் கொடுக்கணும் என்விரான்மெண்ட் கொடுக்கணும் ஓகே அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட லெட்டரை செலக்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் இந்த பிளேன்ஸ்லாம் செலக்ட் பண்ணிப்போம் பிளேனுக்கு வந்து ஒரு மெட்டீரியல் கொடுத்துருவோம் இல்லைன்னா நம்மளை போட்டு பாடாப்படுத்தும் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் அதுக்கு பேர் டிரான்ஸ்பரண்ட் ஏன்னா வியூ போர்ட்ல இருக்கக்கூடாது இல்லை அது அதனால தான் ஓகே ஃபர்ஸ்ட் இந்த பிளேனை செலக்ட் பண்ணிட்டு இந்த இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ரிமூவ் பண்ணிட்டு டிரான்ஸ்பரண்ட்னு ஒன்று இருக்கும் அதை கொடுத்துருவோம் டிரான்ஸ்பரண்ட் பிஎஸ்டிஎஃப் அதை எடுத்து பிளேனுக்கு கொடுத்துருங்க ஸோ இந்த நாலு பிளேன் இருக்கலாம் உங்களுக்கு இந்த நாலு பிளேனையும் செலக்ட் பண்ணிட்டு அந்த டிரான்ஸ் இதை கொடுத்து விடுங்க ஆம்பியன் ப்ளூம் இதெல்லாம் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து 15:2 இருக்கட்டும் ஓகே இப்போ நாலு இதுக்கும் வந்து இது கொடுத்தாச்சா அங்கே ஒன்று இருக்குது அங்கிட்ட ஒன்று இருக்குது அதுக்கு வந்து நாம் இதை கொடுப்போம் ஸோ அந்த சிங்கிள் ஸ்பார்க் ஒன்று ஸ்பார்க்னு ஒன்று இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் எமிஷன் மெட்டீரியல் கொடுப்போம் எமிஷன் ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எமிஷன் மெட்டீரியல் போங்க இதை இதில் கொடுப்போம் எமிஷன் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொடுப்போம் இதில் மஞ்சள் கலரில் இருக்கட்டும் ஓகே இப்போ உங்களோட இதில் மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒளிஞ்சு இதாகும் நல்லா பிரைட் ஆகும் ஆனால் 15 வேணால் கொடுப்போம் 15 கொடுத்து வச்சுப்போம் டிரான்ஸ்பரண்ட் தான் கொடுத்துருக்கேன் அப்புறம் என்ன கொள்ள இதை வந்து ஆல்ஃபா பிளெண்டு கொடுத்துருவோம் ஆல்ஃபா பிளெண்டு கொடுத்து அது போயிடும் ஓகே ஓகே இப்போ நம்ம கேமராவுக்கு வருவோம் ப்ளே பண்ணி பார்க்கலாமா இதை ஓகே ஆனால் இதில் நான் என்ன பண்ணுவோம் இந்த கலர் இருக்குல்ல எமிஷன் சிங்கிள் ஸ்பாட்னு ஒன்று ஒரு சிலிண்டர் ரெடி பண்ணணும் அதில் வந்து கலர் ரேம்ப் யூஸ் பண்ணிக்கிறேன் இதில் வந்து இந்த கலரை கொடுக்குறேன் இதில் வந்து ஆரஞ்சு கலரை கொடுப்போம் ஓகே ஸோ இப்போ எப்படின்னா அது வந்து ரெண்டு கலர் மாதிரி வரும் ஓகே ஃபைன் இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் ஷேடிங் டேப் போங்க உங்கள் எழுத்துக்கு வந்து மெட்டீரியல் கொடுக்கும்ல ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன் டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன் டெக்ஸ்ட் டெக்ஸ்ட்னு ஒரு மெட்டீரியல் கொடுப்போம் இந்த டெக்ஸ்ட் மெட்டீரியல் கடைசி ஃப்ரேமில் வச்சுக்கிறேன் நான் இதை ஸோ இதில் நல்லா பொறுமையாக கவனிங்க ஓகேங்களா நான் என்னென்ன அனிமேஷன்லாம் பண்ணுறேங்கிறத பொறுமையாக கவனிங்க அப்போ தான் இது புரியும் ஓகே இது வந்து ஒயிட் கலரே இருக்கட்டும் மெட்டாலிக்கு எனேபிள் பண்ணிடுங்க ஃபுல் ஆர்ட்டு மெட்டாலிக்கை ஃபுல்லாக எனேபிள் பண்ணியாச்சு பேக்ரவுண்டை வந்து பிளாக் ஆகிக்குவோம் ஸோ மெட்டாலிக்கை வந்து ஃபுல்லாக எனேபிள் பண்ணி வச்சாச்சுல்ல ஓகே நெக்ஸ்ட்டு ரஃப்னஸை வந்து ஃபுல்லாக குறைக்கக்கூடாது குறைச்சா இதாயிரும் அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு நாய்ஸ் ஸ்ட்ரக்சர் போடுவோம் ஸோ இப்போ வரைக்கும் நம்ம இதுக்கு வந்து நம்ம ஒரு ஏதாவது பேக்ரவுண்ட் கொடுப்போம் என்விரான்மெண்ட் டெக்ஸ்சர்
HDRI textures. So, we render பண்ணும்போது நம்ம இது transparent கொடுத்துறலாம். Okay. So, இது எல்லாத்துக்குமே வந்து நான் அந்த text material ஏ நான் கொடுக்கிறேன். So, இப்போ நான் என்ன பண்ணேன்னா இத எல்லாத்தையும் வந்து mesh ஆ convert பண்ணிரலாமா பேசாம. Okay, convert to mesh கொடுத்துட்டேன். convert to mesh. காரணம் என்னன்னா நான் வந்து ஷேடிங் கொடுக்கறப்போ அந்த mesh ஆ இருந்தா தான் அது வந்து லீட் மோடுக்கு போனா மெஷ் தான். ஓகே, ஸோ அது மெஷ்ஷாக இருந்தால் தான் வந்து கொஞ்சம் அண்டர் அப்போ யூவி இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ நான் ஒரு நாய்ஸ் டெக்ஸ்சர் எடுத்துக்கிறேன், ஒரு பம்ப் மேப் எடுத்துக்கிறேன், டெக்ஸ்சர் கோஆர்டினேட் போய் ஆப்ஜெக்ட் கொடுப்போம். கொஞ்சம் டுட்டல் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், கொஞ்சம் கவனமா பாருங்க சரிங்களா. ஸ்லோ ஆயிடுச்சியா? ஸோ இந்த மாதிரி வரும். நம்ம என்ன பண்ணோன்னா ஸ்ட்ரென்த்தை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸ்ட்ரென்த்தை குறைச்சாச்சு, இதை வந்து ஒரு 35 வைப்போம். ஸ்ட்ரென்த்தை வந்து 0.15 வைக்கலாமா? வச்சுட்டு கலர் ரேம்ப் எடுப்போம். கலர் ராம்ப் எடுத்துட்டு இதில் போட்டு விடுவோம். போட்டு ஓகே, மெட்டாலிக் 1 ஆக்கியாச்சு. இதில் வேற ஜீரோத் ஃப்ரேமில் வச்சு பார்ப்போம், 1வது ஃப்ரேமில் தான். ஸோ சிங்கிள் லெட்டரை பார்த்தா நமக்கு ஓரளவு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த இதில் இந்த ஃப்ரேமில் வச்சு பார்த்தா நமக்கு கரெக்டான ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே. நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு நாய்ஸ் டெக்ஸ்டர் எடுப்போம். இதில் மேப்பிங் ஒன்று போடுவோம். மேப்பிங் போட்டுட்டு அந்த எக்ஸு ஸ்கேலில் வந்து எக்ஸ்லையோ ஒய்லையோ மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டிங்கன்னா வச்சிங்களேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். அது எப்படி நான் சொல்கிறேன், அது தேவைப்பட்டால் பண்ணுங்கள், ரொம்ப அவசியமானது இல்லை. அது என்னென்னா அந்த எக்ஸில் வந்து இந்த வேல்யூ கொஞ்சம் கம்மி பண்ணி பார்ப்போம். இப்படி இருக்கட்டும். ஸோ இது கொஞ்சம் இந்த டெக்ஸ்சர் கொஞ்சம் நல்லா இருக்கு கரெக்டா. ஓகே, இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு இது கிடச்சிருக்கு. அதே மாதிரி என்ன பண்ணுங்கன்னா இன்னொரு ஒரு ரெண்டு இது எடுத்துக்கோங்க, ரெண்டு இது நாய்ஸ் டெக்ஸ்சர் எடுத்துக்கோங்க, ஒன்று 50 வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு நார்மல் மேப் ஒன்று எடுத்துக்கோங்க. கலரு அந்த நார்மலில் கொடுத்து விட்ருங்க. அதை இந்த ஸ்ட்ரென்த்தை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி வரும். பேஸ்ட் ஆன் யுவர் உங்களோட விசிபிலிட்டியை பொறுத்து உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி வரும். ஸ்லோவாயிடுச்சு சா. இப்போ நான் வந்து 0.15 வச்சுருக்கேன் இதில். அப்போ தான் வந்து ஓரளவுக்கு நான் பார்க்குற இதாக இருக்குது. நீங்கள் வேல்யூ அதிகமாகினீங்கன்னா அந்த இது வந்து ரொம்ப கச்ச நல்லா ஸ்க்ராட்ச் பண்ண மாதிரி ஆயிரும் உங்கள் டெக்ஸ்ட். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. 0.15 வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, மறுபடியும் ஸ்லோவாகிடுச்சு. நோடு போட ஸ்லோ ஆகிட்டே இருக்கும். இதுதான் நம்ம டெக்ஸ்ட்டு. எப்படி இருக்குது பாருங்கள், அந்த உடஞ்ச மாதிரி ஸ்க்ராட்ச் மாதிரி ஆன மாதிரி தான் இருக்குது. ஓகே,
ஃபைன். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இதே மாதிரி எல்லா எல்லா எழுத்துமே இப்படி தான் இருக்கும். நான் கேமரா வியூல இருந்து காமிச்சிடுறேன். எம் எம் இது, நெக்ஸ்ட் டபிள்யூ, இந்த ரஃப்னஸ் கொஞ்சம் குறைச்சிக்கலாமா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து லைட்டிங் பண்ணணும் கொஞ்சம். அது என்ன லைட்டிங்னு நான் இப்போ சொல்றேன். கேமரா வியூல வந்து இந்த லைட்டை வந்து கேமராவுக்கு மேல கொண்டு போனா என்ன ஆகும்? ஓகே. ஸோ இப்போ இந்த லைட்டை வந்து நான் கேமரா கூட பேரண்ட் பண்ணி பார்க்குறேன். இந்த லைட்டை வந்து நான் என்ன பண்ணேன்னா, கேமரா லைட்டை செலக்ட் பண்ணுறேன், கேமராவை செலக்ட் பண்ணுறேன், கண்ட்ரோல் பி கொடுத்து ஆப்ஜெக்ட் கீப் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ என்ன ஆகும்னா, உங்கள் கேமரா போகிற இடங்களுக்குலாம் லைட்டும் சேர்ந்து போகும். ஓகே, இப்போ நான் இதில் காட்டுறேன். இந்த கேமரா இருக்கிற இடத்துல இந்த லைட்டும் இருக்கும், கேமரா இருக்கிற இடத்துல இந்த லைட்டும் இருக்கும். ஸோ லைட்டு வந்து கொஞ்சம் நமக்கு தேவையான இதை கொடுக்கும், பவரை. இதில் வந்து ஒரு இது ஓவரு 10,000 வைப்போம். இந்த கலர் இருக்கட்டும். இப்போ லைட் வந்து நம்ம போகிற இடங்களுக்குலாம் அதுவும் சேர்ந்து போகும், அதனால நமக்கு ஒரு நல்ல ஒரு லைட் சோர்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். பாத்தீங்களா? நெக்ஸ்ட் டபிள்யூ வரும். ஓகே ஃபைன். நமக்கு இப்போ இந்த அனிமேஷன்லாம் வந்து கரெக்டாக செட் ஆயிடுச்சு. கடைசியாக ஒரு அனிமேஷன் இருக்கு. இந்த லைட் பவரை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா ஓவர் லைட்டாக இருக்கு. ஸோ லைட் வந்து கேமராக்குள்ள தான் இருக்கும். இதை வந்து ஒரு இந்த ப்ளூம் வேல்யூ வந்து கொஞ்சம் த்ரெஷ்ஹோல்ட் வந்து 1.5 4.5. ஓகே, என்ன ஆச்சு, இங்கே ஓவர் ஒளியிருது. ஓகே, அந்த ஷேடிங்கில் வந்து இந்த இதோட ரஃப்னஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மட்டும் பேஸ் கலர் கொஞ்சம், ஓகே பேஸ் கலரை வந்து நான் கொஞ்சம் சரிப்படுத்திடுறேன் இப்படி. ஏன்னா இது ஒயிட் ஒயிட் இருந்துச்சுன்னா ரொம்ப ஓவராக ஒளிரும் அது, அதனால தான் பிரச்சனை அங்கே. என்ன ஆச்சு இது? ஓகே ஓகே. ஸோ நான் இந்த ஸ்பார்க் டெக்ஸ்டர் இருக்குல்ல, அதில் வந்து இன்னொரு ஒரு இது கிரியேட் பண்ணுறேன். இதில் அந்த சிங்கிள் ஸ்பார்க்கை வந்து நான் தனியாக அதை உள்ளே போட்டு அந்த குரூப்பை நான் ரெண்டர் ஆக்கிறேன். விசிபிலிட்டியில் போய் டிசேபிள் ரெண்டர் கொடுத்துறேன். ஏன்னா எனக்கு கேமரா அதுவும் சேர்ந்து வருது, அதனால தான். ஏன்னா நீங்கள் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அதுவும் இருக்குது, கேமரா ஃப்ரேம்குள்ளே அந்த இது வரக்கூடாது. ஓகே, அதனால் நான் வந்து நான் ரெண்டு ஆஃப் ரெண்டரில் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ எல்லாம் கரெக்டாக வருது ஃபைன். இப்போ கடைசி ஒரு அனிமேஷன் மட்டும் இருக்காது. என்ன அனிமேஷன் பார்த்தோம்னா, அது உங்களோட டெக்ஸ்ட் அனிமேஷனில் தான் வரும். அது என்னன்னா, அது இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, தேவையில்லைன்னா விட்டுருலாம், ஆப்ஷன் தான் இது. ஸோ அந்த 436 ஃப்ரேம்ல இருந்து நமக்கு ஒரு அனிமேஷன் வந்து வரும். அது என்ன அனிமேஷன் நான் சொல்லிடுறேன். ஸோ நோட்ஸ் எல்லாம் கரெக்ட், நோடெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து வச்சுக்க, கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. கிராடியன் டெக்ஸ்டர் இது வந்து ஆப்ஷன். ஸோ இது இதோட போதும்னு நினைக்கிறவங்க நீங்க முடிச்சுக்கலாம். கஸ்டமர் நினைக்கிறவங்க இல்லை, எனக்கு இன்னும் இது முன்னாடி இதுக்கு அடுத்து வரக்கூடிய அனிமேஷனையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து என்னன்னா ஒரு கிராடியன்ட் பண்றோம். கிராடியன்ட் ஒரு கலர் ரேம்ப் வேணும் எனக்கு. இந்த கலர் ரேம்ப் வந்து
இங்க தூக்கி வைக்கிறேன். ஓகே இந்த கலர் நம்ம கலர் பாத்தீங்கன்னா ஒரு இது வந்து சிவப்பு கலர், இன்னொரு இது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர். இதை நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்க மிக்ஸ் ஆர்ஜிபின்னு ஒரு இது இருக்கும், ரெண்டு கலரை மிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இது, அந்த இதை எடுத்து வச்சுக்கிறேன். அதுல இதுல வந்து இந்த கலரை கொடுத்துக்கிறேன், டிஃபால்ட்டா நான் வச்ச கலர். இன்னொரு இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஐயோ ஸ்லோ ஆகுதே ஸ்லோ ஆகுதே. ஓகே ஒரு இதை கொடுத்தாச்சு. இன்னொரு இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கலர் ராம்ப்ல உள்ள இந்த இதை வந்து நான் கொடுத்துறேன். ஸோ இப்போ இந்த வேல்யூ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா அட்ஜஸ்ட் பண்ண போறோம். அந்த எஃப்ஏசின்னு ஒரு வேல்யூ இருக்கும், அந்த வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ண போறோம். எஃப்ஏசின்னு என்னன்னா, நீ மேலே கொடுத்துருக்க கலரையும் கீழே கொடுத்துருக்க கலரையும் வந்து ரெண்டையும் அது மிக்ஸ் பண்ணி போடும். ஓகே ரெண்டையும் வந்து அதை அப்படியே மிக்ஸ் பண்ணும். பட் நீங்க ஜீரோ வச்சீங்கன்னா ஒரு கலர் ஒரு கலரையும், ஒன் வச்சிருந்தா இன்னொரு கலரையும் கொடுக்கும். நான் இப்ப இதுல வந்து டிஃபால்ட்டா அது ஜீரோ இருக்கட்டும். ஜீரோனா மேல உள்ள கலர், ஒன்னா கீழே உள்ள கலரை எடுக்கும். ஓகே இப்ப இதுல ஒன் வச்சு பாக்குறேன்னா, ஓகே இது கலர் வந்து இப்படி இருக்கு. ஸோ நான் வந்து ஒரு டெக்ஸ்டர் குவாடினேட்டர் போறேன், புதுசா ஒரு டெக்ஸ்டர் குவாடினேட்டு. இதுல வந்து மேப்பிங் போறேன். இதுல வந்து ஓகே ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் நான் கொடுத்து பாக்குறேன். வெக்டார் இந்த இது வரட்டும். நல்லா கவனமா பாருங்க, தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நான் இந்த ஸ்டெப் எல்லாம் பாக்குறாங்க, தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணங்கறத வந்து மறந்துடும் உங்களுக்கு. ஓகே இப்போ நைன்டி டிகிரி இல்லை, இது நைன்டி டிகிரி இதுதான் வேணும். ஓகே ஸோ இந்த இதை ஜீரோ பார்க்கணும் இல்லை. ஸோ இதுவும் நைன்டி டிகிரி இதுவும் நைன்டி டிகிரி. ஸோ இப்படி வந்துச்சுன்னா வச்சுங்களேன் நமக்கு அந்த கலர் வந்துடும். நமக்கு மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலர் மாதிரி வரணும். ஓகே இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே ஸோ ரெண்டு கலர். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட கீ ஃப்ரேமுக்கு போகலாம். கீ ஃப்ரேமுக்கு போய் 436வது ஃப்ரேம்ல வச்சுக்கிட்டு ஷேடிங் வந்துட்டு இந்த இதை வந்து எஃப்ஏசி வேல்யூவை ஜீரோன்னு வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுங்க. அதுக்கப்புறம் நானூத்தி அறுபதாவது ஃப்ரேம்ல வச்சுட்டு இதை வந்து ஒன்னு ஆக்கி இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுங்க. ஓகே இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கேமராலேருந்து காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி பார்த்து பார்த்தீங்களா. ஸோ இந்த இது தான் நமக்கு வேணும். ஸோ இந்த அந்த டிரான்சிஷனுக்காக தான் நான் இவ்வளோ ஒர்க் பண்ணினேன். ஓகே இதில் உங்களுக்கு இந்த மெட்டாலிக்லாம் எதுவும் வேண்டாம், எனக்கு வந்து சாதாரணமாக வேணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கும் வந்து ஒரு நம்மகிட்ட ஒரு இது இருக்குது. என்னென்னா இந்த மிக்ஸ் ஆர்ஜிபிக்கு வர ஒரு மிக்ஸ் ஷேடர் போட்டு இன்னொரு டிஃபியூஸில் போட்டு அந்த கலர் வந்து டிஃபியூஸில் கொடுத்துருங்க. அதில் உள்ள மிக்ஸ் ஷேடில் உள்ள வேல்யூவை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி வரும். பட் அது நமக்கு இப்போ அவசியம் இல்லை. ஓகே இப்போ நம்ம இதை அப்படியே நம்ம ரெண்டர் பண்ணுறோம். ரெண்டர் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை வந்து நீங்கள் கம்போஸ்டிங் சாஃப்ட்வேரில் போட்டு நீங்கள் வேறு எதுவும் பேக்ரவுண்ட் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். பட் நான் வந்து இதை இப்படியே நான் ரெண்டர் பண்ண போகிறேன். ரெண்டர் பண்ணுறது சிம்பிள் தான். இதில் நான் எப்போவுமே வந்து 1080x720 தான் ரெண்டர் பண்ணுவேன். என்னோடய டிஃபால்ட் உள்ளது இதில் வந்து இமேஜ் சீக்வன்ஸாக தான் நான் ரெண்டர் பண்ணுறது எப்போவுமே. இமேஜ் சீக்வன்ஸாக ரெண்டர் பண்ணிடுவேன். அதே மாதிரி இந்த இதை டிரான்ஸ்பரண்ட்டாக இந்த ஃபிலிமில் வந்து இதை டிரான்ஸ்பரண்ட் கொடுத்துடும். எனக்கு பேக்ரவுண்ட் வேண்டாம், அப்படி தான் வந்து கம்போஸ் பண்ணும்போது எனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஸோ இப்போ இந்த இது இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. இது கொஞ்சம் லென்த்தியான வீடியோ தான், பட் நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. இது நல்ல இன்ட்ரோவுக்கு நல்லாயிருக்கும் இது. ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். இதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எதுவும் பார்ட்டிகல்ஸ்னு ஆட் பண்ணால் தான் நீங்கள் தரமாக சிம்பிளாக ஒரு இன்ட்ரோ மாதிரி உங்களை செஞ்சு காமிச்சிருக்கேன். ஓகே இது 1 hour பண்ணிக்க சிம்பிளாக அப்படின்னு கேட்கலாம். பட் இதுதான் உண்மை, இது இவ்வளோ டைம் எடுத்துக்கும்.
சோ அடுத்து ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியன் சதகத்துள்ள அப்பா. மறக்காம ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்கு, நிறைய சொல்லிக் கொடுக்குறாரு, 3D மாடலிங், விஷுவல் எஃபெக்ட், இன்ட்ரோலாம் செய்ய சொல்லிக் கொடுக்குறாரு. அதனால பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தால் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோஸ் நினைக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியன் சதகத்துள்ள அப்பா. நன்றி.